முடியுமாடா? ஹாய் கேஸ்ல உங்கள் இப்போ நீங்கள் வீடு எல்லாமே நட பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த M1A7X அதட்டு மூணு புல்லெட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஷார்ட் கன்னோட அப்டேட் வந்து பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா SVD அதாவது ட்ராகனோ வந்து பார்த்திங்கன்னா M82B பவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வீட்டில் வந்து பார்க்குறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கலாம் ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரியலான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நேற்று போட்டு அந்த M1A7X அப்டேட் வீடியோ வந்தீங்கன்னா யாரும் பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க ஓகேங்களா. M1A7X அப்டேட்டுக்கு அப்புறம் மூணு புல்லெட் இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் ட்ராகனோக்கு மெயினாக சொல்லி ஆகணும், ட்ராகனோக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே அப்டேட் தான். OB-32 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா SVD-Y அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு வராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் போட்ட கன்று தான். அந்த கன்று மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ SVD-Y கன் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் க்ளூவால் அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் வால் போடுவோம்ல அந்த ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பெனட்ரேட் பண்ணிவிட்டு எனிமி வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் M82B-யோட பவர் தான். ஆனால் M82B வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் வாலை வந்து பார்த்திங்கன்னா உடைக்காது, ஜஸ்ட் டேமேஜ் மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாலையும் உடச்சிக்கிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனிமி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. பெனிட்ரேட்னா ஊடுருவி போகிறதான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது M82B-யோட பவர் தான். ஆனால் என்ன SVD-க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ட்ராகனை எடுத்து போனால் அடையம் எடுக்காங்க உட்பக்கரு அப்படி இப்படின்னு நிறைய கண்ணு வந்ததுனால ட்ராகனோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பழைய பவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி SVD-Y எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளூவால்குள்ளேயும் அடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இது தனி கன்னாக இருக்கும், SVD தனியாக இருக்கும், SVD-Y தனியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ சொன்ன சேஞ்சு அது இல்லாமல் நேற்று சொன்ன சேஞ்சு ரெண்டில் எது வந்து கேமை வந்து அப்படி மாற்றி விட்ருவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுவோம் ஓகேங்களா. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கண்ணுக்கும் அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அது அவ்வளோ பெரிய பவர் கிடையாது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா M249 இன்னொன்று வந்திங்கன்னா க்ரோஸ் ஆகி. இதே மாதிரி OB-32 அப்டேட்ஸ் வந்திங்கன்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்த கேரக்டர் அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா கேம் விளாட முடியாது அப்படி ஒரு செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டு கண்ணு M249X அது இல்லாமல் பார்த்திங்கன்னா க்ரோஸ் ஆக்ஸ் ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிளியராக நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது ஓகேங்களா. அதாட்டி M249 ஷூட்டிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. க்ரோஸாக வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் பவர்னா எனக்கு என்னென்னு தெரியல. ஆனால் க்ரோஸாக்கு யார் ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணுதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவோ கன்னு க்ரோஸாக தான் ஓகேங்களா. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். இப்போதைக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லி விட்டுட்டு போயிருந்தேன் ஓகேங்களா. அது கூட OB-32 அப்டேட்ஸ் நம்ம நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பழகான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடியோவை போட்டு மொத்தமாக OB-32 வரும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ இதேமாதிரி இன்னும் நல்ல வேலையில் சந்திக்கலாம் கைஸ். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Think them with your success, bury them with your smile.